இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. எப்பப்போலாம் நம்ம ஒரு புது வீடியோ போடுறோமோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் கிடைச்சிரும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு பெஸ்ட் ஆண்ட்ராய்டு லான்ச்சர் பற்றி தான். அண்ட் அந்த லான்ச்சர் எப்படி கஸ்டமைஸ் பண்ணலாம் அப்படின்றது இன்றைக்கி வீடியோக்குள்ளே பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் ஃபோனில் ப்ளே ஸ்டோர் ஆப்பை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணதும் அதில் நோவா லான்ச்சரை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி அந்த லான்ச்சரை இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஸோ ஓப்பன் கொடுத்துக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா அந்த லான்ச்சர் வந்து கூகுள் நவ் லான்ச்சர் மாதிரியே இருக்குது. அதோடய இன்டர்ஃபேஸ் இதில் பல கஸ்டமைஸ் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நோவா செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணுங்கள். இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பல கஸ்டமைசேஷன் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் உங்களுக்கு ஐக்கானே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஈஸியாக கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். என்னென்ன மாதிரி கஸ்டமைசேஷன் ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு ஆப்ஸ் அண்ட் விஜெட்ஸ் ட்ராயர் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதும் பார்த்திங்கன்னா எப்படி ஐக்கான்ஸ் சைஸ் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ வச்சுக்கலாம். என்னோடய ரெக்கமெண்டேஷன் பார்த்திங்கன்னா 120 வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ட்ரான்ஸ்பரன்சி, பேக்ரவுண்ட் ட்ரான்ஸ்பரன்சி எவ்வளோ வேணுமோ வச்சுக்கலாம். இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், டிக்ரீஸும் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த லான்ச்சர்லேயே வந்து நைட் மோடை இன்பில்ட்டாக கொடுத்துருக்காங்க. நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்த ஃபீச்சரை இந்த லான்ச்சரில் கொடுத்துருக்காங்க. இந்த லான்ச்சரோட ஒரு பெஸ்ட் ஃபீச்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு ஓவில் வர மாதிரி நோட்டிஃபிகேஷன் பேஜஸை நம்ம செட் பண்ணிக்கலாம். நோட்டிஃபிகேஷன் பேஜஸ் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். அதில் பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி ஸ்டைல் வேணுமோ செலக்ட் பண்ணிக்கலாம். நான் டாட்ஸ் கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் அது எந்த கார்னரில் வேணும், லெஃப்ட் சைடாக ரைட் சைடாக பாட்டமானு சூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அதோட சைஸ் லார்ஜ் ஸ்மால் அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கலாம். பேக் கொடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய வாட்ஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா அந்த நோட்டிஃபிகேஷன் பேட்ச் பார்த்திங்கன்னா ஆண்ட்ராய்டு ஓவில் இருக்கா மாதிரி அந்த வாட்ஸ்அப்பில் அந்த நோட்டிஃபிகேஷன் பேட்ச் இருக்குது. நாம் அடுத்ததாக பார்க்க போகிற ஆப்ஷன் பார்த்திங்கன்னா ஃபோல்டர் கஸ்டமைசேஷன். ஆப் ட்ராயர் ஓப்பன் பண்ணுங்கள். அதில் ஒரு ஆப் சூஸ் பண்ணி ஒரு ஃபோல்டர் ஒன்று க்ரியேட் பண்ணுங்கள். க்ரியேட் பண்ணதும் அந்த ஃபோல்டரை பார்த்திங்கன்னா லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். லாங் ப்ரெஸ் பண்ணதும் அதில் எடிட்னு ஒரு ஆப்ஷன் வரும். எடிட் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணதும் பார்த்திங்கன்னா அதில் ஸ்வைப் டு ஓப்பன் ஃபோல்டர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை எனேபிள் பண்ணிவிடுங்க. எனேபிள் பண்ணதும் டன் கொடுத்துருங்க. இப்போ பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப் ஃப்ரண்ட்டில் இருக்குது. அதை நீங்கள் டச் பண்ணிங்கன்னா வாட்ஸ்அப் ஓப்பன் ஆகும். அண்டு அந்த வாட்ஸ்அப் ஐக்கான் மேலே ஸ்வைப் பண்ணிங்கன்னா அந்த ஃபோல்டர் ஓப்பன் ஆகும். இது ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஃபீச்சர்னு சொல்லலாம். நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற ஃபீச்சர் பார்த்திங்கன்னா ஒரு ஆப்போட ஐக்கானில் எப்படி ரெண்டு ஆப்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஒரு ஐக்கானை லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். அதில் எடிட்னு ஆப்ஷன் இருக்கும். அந்த இடத்துல ஸ்வைப் ஆக்ஷன் அப்படின்ற ஆப்ஷனில் உங்களுக்கு எந்த ஆப் வேணுமோ செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் டன் கொடுத்துருங்க. இப்போ நான் அந்த ஐக்கானை டச் பண்ணதும் பார்த்திங்கன்னா கேமரா ஆப் ஓப்பன் ஆகுது. இப்போ நான் அந்த ஆப்பை ஸ்வைப் பண்ணதும் நான் ஆல்ரெடி செட் பண்ணி வச்சுருந்தேன் இன்னொரு ஆப் பார்த்திங்கன்னா லான்ச் ஆகிடுச்சு. நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற ஃபீச்சர் பார்த்திங்கன்னா ஜெஸ்டர்ஸ் அண்ட் இன்புட். நோவா செட்டிங்ஸை ஓப்பன் பண்ணுங்கள். அதில் ஜெஸ்டர்ஸ் அண்ட் இன்புட் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பல ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. பல விதமான ஜெஸ்டர்ஸ்க்கு நீங்கள் உங்களுக்கு வேணுன்ற மாதிரி ஷார்ட்கட்ஸ் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். டபுள் டேப், ஸ்வைப் அப், ஸ்வைப் டவுனுன்ட்டு. இப்போ நான் டபுள் டேப் கொடுக்குறேன். பார்த்திங்கன்னா இதில் நோவாவில் பல ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா எதனா ஒரு ஆப் லான்ச் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். அந்த ஷார்ட்கட்ஸும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் அந்த ஷார்ட்கட்டுக்கு என்னோடய கேலரி ஆப்பை செலக்ட் பண்ணுறேன். அப்புறம் நான் பேக் கொடுத்துக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா நான் என்னோடய டிஸ்பிளேயில் டபுள் டேப் பண்ணுறேன். கேலரி ஆப் லான்ச் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்வைப் டவுன் பண்ணுறேன். என்னோடய ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் ஆப் லான்ச் ஆகுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் ஸ்வைப் அப் பண்ணுறேன். ஸ்வைப் அப் பண்ணதும் பார்த்திங்கன்னா மைஜியோ ஆப் ஓப்பன் ஆகுது. இந்த மாதிரி ஒவ்வொரு ஜெஸ்டர்ஸ்க்கும் நீங்கள் உங்களுக்கு தேவைப்படுற மாதிரி ஆப்ஸை சேவ் பண்ணி வச்சுக்கலாம். இந்த ஆப்பில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் பல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் உங்களுக்காக காத்துட்ருக்கு. அதெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.